தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைகளுக்கான விளையாட்டுப் போட்டியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இறகு பந்து போட்டி துவக்கி வைத்த பின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் இறகு பந்து விளையாடினர். இந்த போட்டிகளில் அதிக அளவில் பதக்கம் பெறக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களின் பயிற்சியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த பயிற்சியாளர் மற்றும் சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் அல்லது இயக்குநர் ஆகிய விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான தனிநபர் போட்டிகளுக்கு முதல் பரிசாக 3,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 2,000 ரூபாயும் மூன்றாவது பரிசாக 1,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. அதேபோல் இரட்டையர் பிரிவுகளுக்கு முதல் பரிசு 6,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 4,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 2,000 ரூபாய் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது. மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரியிலும் மாநில அளவிலான போட்டிகள் மே மாதத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளுக்காக மொத்தமாக 25 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக பொதுப்பிரிவு, பள்ளி, கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகிய 5 பிரிவுகளுக்கு பல்வேறு பிரிவில் 42 வகையான போட்டிகளும் மண்டல அளவில் 8 வகையான போட்டிகளும் என மொத்தம் 50 வகையான போட்டிகள் நடத்தப்பட உள்ளன.